அனைவருக்கும் வணக்கம். டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. 2607 போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவுமே நம்ம நேரத்தினவே போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னாக்கா 16/9/2021லேருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 17/10/2021 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து நம்மளுடைய அந்த கேண்டிடேட்டோட ஃபோட்டோவையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி அவருடைய சிக்னேச்சரையுமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுறதுக்கு அது வந்து எத்தனை கேபி சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சைஸில் வந்து நம்ம ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அந்த சைஸில் வச்சா தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, அது சைஸ் எவ்வளோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ சைஸும் சிக்னேச்சர் என்ன சைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கேண்டிடேட் சுட் என்ஷூர் தட் தே ஹாவ் தேர் ஸ்கேண்ட் ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஜேபிஜி ஜேபக் பிஎன்ஜி ஃபார்மேட் ஆஃப் சைஸ் 20-60 KB 20-60 KBக்குள்ளே இருக்கணும். மினிமம் 20 KB மேக்ஸிமம் 60 KBக்குள்ளே இருக்கணும் அவருடைய ஃபோட்டோ சைஸு. அதே மாதிரி சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜேபக் ஃபார்மேட்டில் இருக்கணும். 10-30 KBக்குள்ளே இருக்கணும். மினிமம் 10 KB மேக்ஸிமம் 30 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. The candidates have to upload their photo image and a signature image while applying online. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த இதை அப்லோட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து a valid email ID and mobile number of candidates are mandatory for registration. An email ID should be kept active as all the communications will be sent to the registered email ID. ஸோ அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பருமே வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறணும், கரெக்டானதான் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடியுமே வந்து ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. மெயில் சென்ட் பண்ணி அதிலருந்து பார்த்துக்குங்க. உங்களுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக ஆக்டிவில் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய சரியான இமெயில் ஐடியாவும் ஃபோன் நம்பரையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த தகவலில் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.